உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சக்தி இங்க வாப்பா. எங்க ஆம்புட்டு வெரிசா கிளம்பிட்ட? சாப்பிடல? இல்லம்மா எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய் சக்தி ஒரு நிமிஷம். அப்படி என்ன அவசர வேலை? சாப்பிடாம கூட கிளம்பிட்ட? எதா இருந்தாலும் சாப்பிட்டு போப்பா. இல்ல நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆகுது? வா சாப்பிட்டு போலாம். வா வாடா. ஏன் முழிக்கிற? சாப்பிட தானே கூப்பிட்டேன் உன்னைய. வா உட்காரு. உனக்கு தான் கோயம்புத்தூர்ல நகை தொழில் பண்றதுக்கு பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்கல, அதை போய் பாக்கறத விட்டுட்டு ஏன் பழைய ஆபீஸுக்கே திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்க? நீ ராஜாடா, எந்த கஷ்டமும் இல்லாம உன் வேலையை நீ பாக்கணும். ஓவரா இருக்க. இல்லனா கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருக்கு, போனா முடிச்சிருவேன். அடேங்கப்பா, ஒரே நாள்ல பயங்கரமா பொறுப்பு வந்துருச்சாங்க. போலாம் போலாம், எதா இருந்தாலும் சாப்பிட்டு போலாம். ஏமா டிப்பன் எடுத்துட்டு வாங்கம்மா. குடும்பமா நான் வைக்கிறேன். இல்லம்மா நான் பரிமாறுறேன். ஏம்மா என் தம்பிக்கு நான் பரிமாறக்கூடாதா? ஏப்பா நான் வச்சா சாப்பிட மாட்டேப்பா? அப்படிலாம் இல்லைண்ண, வெயிங் சாப்பிடு. இல்லை அப்புறம் என்ன? சாம்பார் அது எங்க? மற்றதெல்லாம் காணோம். கார சட்னி நல்லா விரும்பி சாப்பிடுவேம்மா. கார சட்னி வச்சிருக்கீங்கல்ல? கார சட்னி இருக்கு மாமா. போங்க எடுத்துட்டு வாங்க. கார சட்னி இட்லி பொடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கம்மா. சாப்பிடுப்பா. சக்தி சாப்பிட்றா நல்லா, சும்மா பழுக்கு பழுக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பாரு, சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும். நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா தானே எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் நின்று வேலை செய்ய முடியும். இன்னும் எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது வாழ்க்கையில், அதுவும் இப்போ தனி பொறுப்புக்கு வர போற. சாப்பிடுப்பா நல்லா. சரிண்ணா சாப்பிடு சாப்பிடு. கொண்டாங்கம்மா, நேரமாகுது, சீக்கிரம். என்னம்மா கார சட்னி தானே? நான் போறேன் கொண்டா. வாங்க அண்ணா உட்காரு, நீ சாப்பிடு. இல்லைண்ணா தம்பி சாப்பிட்டோம். அப்படியா? குடுமா இட்லி பொடியா? அடேங்கப்பா, நம்ம வீட்டு இட்லி பொடியோட வாசமே தனி தான். நாலு வீதிக்கு மணக்கம். சாப்பிடு சாப்பிடு, பொடி தொட்டு சாப்பிடு. இந்த கார சட்னி எடுத்து வைக்கிறேன் சாப்பிடு. ஒரு நிமிஷம் சரி, நான் ஊட்டி வரேன் இன்னைக்கு ஒரு வாய் உனக்கு. இந்த பரவாயில்ல, நானே சாப்பிட்றேன். சாப்பிட்றா. சக்தி ஒரு ஆள் சாப்பாடா ஆறு பேர் பகிர்ந்து சாப்பிட்ற நிலைமை இருந்தப்பவே உங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நானும் அம்மாவும் பட்னியா கிடப்பம்டா. அது ஒரு காலம், அதை என்னால் மறக்கவே முடியாது. இப்போ எதை வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்கிற வசதி வந்துருச்சு. இப்ப போய் சாப்பிடாம வெறுபகத்தோட போனீங்கன்னா சங்கடமா இருக்கா இல்லையா? இங்க ஒரு காலை சாப்பாடு சாப்பிடாம வீட்டு படி இறங்க கூடாது, புரியுதா? சாப்பிடு சாப்பிடு. அம்மா என்னன்னே தெரியலம்மா, ரெண்டு மூணு நாளா ஏதோ மனசுக்குள்ள பழைய நினைப்புகள்லாம் வந்து வந்து போய்கிட்டே இருக்குமா. ஏண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா, முதல் முதல் ஒரு புல்லட்டு பைக் வாணும்ல? ஆமாண்ணே. அப்போ ஒன்னாவதோ ரெண்டாவதோ படிச்சுக்கிட்டு தம்பி விரட்டா மாதிரி இருப்பேன். அடே எங்கப்பா, காலையில் அவனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி கொண்டு வரதுக்குள்ள அந்த பாடா இருக்கும். பைக்கில் முன்னாடி தான் உட்காந்து போன தெரியுமா? அப்புறம் அந்த டேங்க் மேல உட்காரச்சு தான் கூட்டி போவேன். ஆமாண்ணே, நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் என் கூட வரவே மாட்டான். நீங்க தான் அந்த கதை இந்த கதை நீ எதாத்தையும் சொல்லி அவனை பைக்ல ஏத்தி கூட்டு போவிய. ஆமா ஆமா, என்னத்த சொல்றது, இப்படி எல்லாம் வளர்ந்து நிப்பான அப்ப நினைச்சமா நம்ம. இங்க பாரு ஆளும் தாடியும் மீசையும்.
ஏய் சாப்பிடுறா அப்படியே நனைஞ்சிட்டே உட்காந்துருக்க என்னம்மா அப்படி பாக்குறிய இங்க என்ன கூத்தா நடக்குது போய் கேப்ப தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்கம்மா போகம்மா சுட்டாச்சு சுட்டாச்சா டார்க் கேப்ப தோசையா அப்படியா ஏய் சுட்டு கொண்டு வந்தீல சரி சரி என்னம்மா அப்படி பாக்குறிய புதுசா இருக்குல்ல என் தம்பிக்கு நான் பழமாறுறேன் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஏன்னா நீங்களாம் நேற்று வந்தவங்கம்மா உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது இங்கே பாருங்க இவன் 9வது படிக்கிறது வரைக்கும் இவனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன் சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சான்னு வையன் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு அம்மிக்கிட்டு சோறு ஊட்டுவேன் ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் இந்தா சாப்பிடு வேணாண்ணா வச்சுக்கடா எதை வச்சாலும் வேண்டாம் போதும் வேண்டாம் போதுங்க வேண்டியது இந்தா கார சட்னி போட்டுக்கோ கேப்ப தோசைக்கு கார சட்னி சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷன் தொட்டு சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா தோசையை பிச்சு லபக்கு லபக்குன்னு முழுங்கடா இங்க நாங்க இருக்க உன்னை பாத்துக்கிறோம் ஊட்டி விடுறோம் கோயம்புத்தூருக்கு போனா யாரு பாத்துக்கிறது அங்க உன் சாப்பாட்டையும் உன் வகுத்தையும் நீதானப்பா பாத்துக்கணும் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அங்க உனக்கு வீட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டா அதை தான் நீ சாப்பிடணும் புரியுதா கண்டது கடையும் ஹோட்டல் எல்லாம் சாப்பிடாத சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாத தம்பி அண்ணன் இந்த வயசுலையும் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னா என்ன காரணம் கையில் காசு இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பேன்டா கஷ்டப்பட்ட காலத்திலையும் சரி இப்போ வசதியாக இருக்கிற காலத்திலையும் சரி அளவுக்கு மேலே ஒரு பருக்க சாப்பிட மாட்டேன் அது தேவாமல் இருந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த காலத்து பயல்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு வரமுறையே கிடையாது கண்ட நேரத்துலையும் கண்டதெல்லாம் தின்னுட்டு அப்புறம் வாய் வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு புலம்பிக்கிட்டே தெரிய வேண்டியது என்னைக்கு உட்காந்த இடத்துல போன தட்டினா சாப்பாடு வந்துச்சோ அன்னைக்கே எல்லாம் பாலா போச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சக்தி ஆம்பளை புள்ள நல்லா சாப்பிடாதான தெம்பா இருக்க முடியும் இந்தா இன்னொரு தோசை போட்டுக்க அண்ணா போதும் ஒன்னே ஒன்னு போட்டுக்க இல்ல வேண்டாம் போதும் போதுமா சரி இங்க ஒரு வகுறு நிறைஞ்சா தான் மூளை வேலை செய்யும் அதை முதல்ல தெரிஞ்சுக்க பசி வந்தா பத்தும் பறந்து போயிரும்னு சும்மாவை சொல்லியிருக்கேன் தம்பி எதை வேணாலும் காயப்படலாம் வகுத்தை மட்டும் காயப்படக்கூடாது சரியா சரிண்ண என்ன சரிண்ண எப்பா இவ்வளோ நாளாக நீ இருந்தது சரிப்பா இனிமேல் நீ ஒரு கம்பெனிக்கு முதலாளி பொறுப்போடு இருக்கணும் புரியுதா சும்மா என்ன சொன்னாலும் சரிண்ண சரிண்ணு தலையாட்டிக்கிட்டே இருக்காத நாலு பேரை பார்க்க வேண்டியிருக்கும் தொழில் விஷயமா நாலு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் பார்க்கலாம் எப்படி இருக்க போறேன்னு ஏம்மா தோசையை மூடி வைங்கம்மா ஆறி போயிடாதா அம்மா பாருவோம் கடைக்குட்டி சிங்கத்தை இன்னும் அப்படியே சின்ன பிள்ளையாவே இருக்கேன் என்னப்பா சாப்பிட்டியா சரி கிளம்பு எங்க போற கை கழுவன கை கழுவ போறியா அண்ணன் மாதிரி தட்டிலே கழுவடா கைய இல்ல நான் உள்ளே போய் கழுவிக்கிறேன் சொல்றேன்ல இந்த கழுவு தட்டிலே கழுவடா கைய சரி அப்ப கிளம்புறியா மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடணும்ப்பா வேற வெளியே எங்கேயும் சாப்பிடாத சரியா சரி போயிட்டு வா Ah